ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஷ்மூஸ். அது டக்குனு எனக்கு வாயில நுழைய மாட்டேது. இந்த கடையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் பிளாகராக இருந்து இப்போ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அவரை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபேமஸான யூடியூபர்ஸ் அண்ட் ஃபுட் பிளாகர், என்னோட வெல்விஷர்னே சொல்லலாம். எனக்கும் வந்து அவரு ஜெய் சொல்லும் போது ஒரு நியூவா வந்து நிறைய காம்போ பேக்லாம் போட்டுருக்கா சொன்னாங்க. ஆமா, இங்க பார்த்தோமே 160ல வந்து நிறைய காம்போஸ் இருக்கு. நம்ம கப்லா வந்தாலும் சரி, ஃபேமிலியா வந்தாலும் சரி, மேக்ஸிமம் 1000க்குள்ளே நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுற அளவுக்கு செம்மையான காம்போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு அந்த காம்போஸ்? நான் கப்பில் வரல, தனியா வந்திருக்கேன். யாராவது கப்பில் அரேஞ்ச் பண்ண கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நம்ம வீடியோ தான் பண்ண ப்ரோ வந்துருக்கோம், அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. சாப்பிட்டு வந்துட போயிடலாம். இது என்ன ஆக்சுவலானா, இப்ப நம்ம நீங்களும் நானும் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் போறோம் வச்சுக்கோங்களேன். ஆமா, ஒரு ரைஸ் ஒரு சிக்கன் ஒண்ணு வாங்குவோம். கண்டிப்பா ஒரு ரைஸ் ஒரு சிக்கன் ஒரு ஆளால சாட முடியாது. நம்ம வந்து 1/2 போட்டுப்போம். கரெக்டா, கண்டிப்பா பண்ணுவோம். இது வந்து 1/2 அவங்களே வந்து அழகா டிவைட் பண்ணி கரெக்டான ஒரு போர்ஷன்ஸ் மாதிரி தரேன்னு அவர் சொன்னாரு. எனக்கே தெரியல, உள்ள போய் நம்ம அதே மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணாம நம்ம எல்லாமே ட்ரை பண்ண மாதிரியா இருக்கும். அது கண்டிப்பா, அது கண்டிப்பா பெஸ்ட் தானே? எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான். அது உள்ள போய் சாப்பிடலாம் அவங்களோட டேஸ்ட். அதே மாதிரி அவர் சொன்னாப்ல, எங்களோட பிரியாணி மட்டும் வந்து இங்க டி நகர்ல இருக்கிற நிறைய பேர் ஃபேமிலி ஷாப்லாம் வருவாங்களாம். ஆமா, குழந்தைங்களோட ஃபுல்லா இந்த பக்கம் வரது. குழந்தைங்களாம் வந்து சட்டிலா பிரியாணி இருக்கணும், ரொம்ப மசாலா இருக்க கூடாதுன்றதுக்காக. அவங்களுக்கு மசாலா இல்லாம காரசார கம்மியா இருந்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போலாமா உள்ள? கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுவோம். நமக்கு பசிக்குது, சீக்கிரம் வாங்க மக்கள உள்ள போலாம். ஜெய் பிரதர்ட்டையும் பேசலாம். வாங்க வாங்க, வெல்கம் டு மை கம்பெனி. வெல்கம் டு ஹோட்டல். ஹோட்டல் அதுக்குள்ளே வா. ஓகே ப்ரோ, எப்படி இந்த பயணம்? என்னோட எல்லாமே பார்த்து பார்த்து ரெடி பண்ணது. மெனு கார்ட்ல இருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. காம்போஸ் இப்ப நான் சாப்பிட்டுருக்கலாம் நிறைய இடத்துல. சப்போஸ் குவான்டிட்டி எல்லாமே ஒரு 180 ரூபா 200 ரூபான்னு காசு போட்டுருவாங்க. குவான்டிட்டி அதிகமாக வந்துடும், அதை நம்ம சாப்பிடவும் முடியாது. கஷ்டப்பட்டு நம்ம பே பண்ணிட்டுமேன்றதுக்காக சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால நம்ம 160க்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொடுத்தா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காம்போ நம்ம இந்த ஐட்டம் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த ஐட்டம் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாமே மிக்ஸ், எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம். ஒரு 150 ரூபா கொடுத்து ஒன்னு மட்டும் சாப்பிடாம ரெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். போயிடும், அவ்வளவுதான். 160க்கு இப்ப இருக்க இதுல 160 வரும். சிக்கன் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும் இப்ப இருக்க ரேட்டு. கண்டிப்பா 130 to 140 வந்துடும் சிக்கன் ரைஸ் எல்லாம் இங்க போனாலுமே. நான் 160க்கு சிக்கன் ரைஸ், சில்லி சிக்கன் ரெண்டுமே கொடுத்துறேன். ஏன்னா சிக்கன் ரைஸ் வரும் ட்ரையா சாப்பிடவே முடியாது. சிக்கன் ரைஸ் இருந்தா போட்டு பேசஞ்சே சாப்பிட்டு அப்படிதான் நம்ம சாப்பிட்டு ஆகணும். அதனால வந்து ரெண்டுமே கொடுத்துடலாம் 160க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இதுதான் கான்செப்டே. இந்த காம்போ பெஸ்ட். எதர் நீங்க அஞ்சுமே சிக்கன் பிரியாணி போயிடலாம், எதர் அஞ்சுமே சிக்கன் ரைஸ் போயிடலாம், ஷெஸ்வான் ரைஸ் போயிடலாம், ஷெஸ்வான் நூடுல்ஸ் போயிடலாம், அந்த மாதிரி கூட போயிடலாம். இல்ல நீங்க இது ரெண்டு வேணும், இது ரெண்டு வேணும், அஞ்சுல ஏதாவது. ஓகே, இப்போ காம்போனா இதுதான் காம்போ பா, ஏன்னா இதுதான் எனக்கு அஃபோர்டபுள் ஆகணும். ஒரு ஃபிக்ஸரா வச்சிருப்பாங்க. அது மாதிரி இல்ல, எனக்கு காம்போன்னு கொடுத்துட்டேன், இதுல எதுவும் நான் வந்து திணிக்க விரும்பல. நீ இதுதான் சாப்பிட்டாகணும்னு நான் திணிக்க விரும்பல. நீங்க வாங்க, இதுல 6 கோர்ஸ் 6 இருக்கு, எல்லாமே வந்துடும். இதுல ரைஸ் வந்திருக்கும், பிரியாணி வந்திருக்கும், நான் பிளஸ் பண்ணி போட்ட மசாலா வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும் இந்த 999 காம்போல. இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க இதுல ஆர் சூஸ் பண்ணிக்கீங்க. நாங்களே சூஸ் நீங்களே ஒரு 5 சூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க ஏதாச்சும் 5 சூஸ் பண்ணிக்கீங்க. சூஸ் பண்ணிட்டு நம்ம இத சாப்பிடுவோம். உங்க இஷ்டம், நீங்க என்ன கேக்குறோ நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், அவ்வளவுதான். இது இப்ப 4 பேருக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும், நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். நாங்க ஒரு 6 பேரா வந்திருக்கோம், 6 பேரா வந்து இத ஆர்டர் பண்ணி கூட சாப்பிடலாம். இந்த நீங்க இது 999 ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்ல 444 ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப 6 பேருக்கு ஒரு ஆளுக்கு 250 னு வச்சுக்கோங்க. எவ்வளவு ஆச்சு மொத்தமா? 1500 ஆச்சு. 1500 ஆயிடும். அதுதான், இது எல்லாமே சாப்பிட்டு போயிடலாம் நீங்க இதுல.
தந்தூரி மஞ்சூரியன் சில பேர் தந்தூரி வந்து கிரேவியா சாப்பிடுவாங்க. அந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் கூட போட்டு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் கிறிஸ்பி ப்ரான், ப்ரான் மஞ்சூரியன் இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அண்ட் ஆந்திரா சிக்கன் ஒன்று இருக்கு, ஆந்திரா சில்லி சிக்கன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. மீதி இருக்க நான் தான் கொடுத்து கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, சாப்பிடாம எப்படி விடுவோம். வெஜ்ல அது மாதிரி இப்போ நான்வெஜ்ல சொல்லிட்டீங்க, வெஜிடேரியன் வெஜ்ல பன்னீர் இருக்கு, கோபி இருக்கு, அண்ட் பேபி கார்ன் இருக்கு. இதெல்லாம் வந்து பிக்ஸ் வெஜ் ரைஸும் போடலாம். ஓகே. அண்ட் வந்தீங்கன்னா நம்ம பன்னீர் பிளேட் கூட கொடுக்கலாம், பன்னீர் டிக்கா பிளேட் கொடுக்கலாம். ஓகே, பிளேட்டரும். ஆமா, ஃபோர் ஃபிளேவர்ஸ்ல 8 பீசஸ் வரும். பன்னீர் டிக்கா பிளேட்டரு, கோபி அந்த மாதிரி பிளேட்டரா கூட கொடுக்கலாம். ஓகே, இப்போ இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் இருக்கும்? 3 நாள் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, மக்களுக்கு ஏதாவது ஆஃபர் காம்போஸ் அந்த மாதிரி காம்போஸ் இருக்கு? ஆஃபர் ஏதாவது சொல்றீங்க? ஆஃபர் இருக்கு ப்ரோ. இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நியூ இயர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. ஓகே, ரெண்டு சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு சில்லி ஒரு எக் ரைஸ் ஃப்ரீ. ஓகே, அப்போ மூணு பேரை வந்துட்டு ரெண்டு பிரியாணி வாங்கி மூணு பேர் சாப்பிடுவோம். நல்ல ஆஃபர்ல யூஸ் பண்ணிக்கங்க, நல்ல ஆஃபர் அது இருக்கும். இந்த 8 நாள் நியூ இயர் வரைக்கும் இருக்கும். கீழே இருந்தீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ, ரெண்டு சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு எக் ரைஸ் ஃப்ரீ. யாருக்கெல்லாம் சிக்கன் ரைஸ் பிடிக்குமோ பிரியாணி பிடிக்குமோ இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிங்க. 10 நாள் தான் இருக்கும், 10 நாள் கூட கிடையாது, நியூ இயர் வரைக்கும் தான் இருக்கும். ஓகே ப்ரோ, நானும் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.